டெய்லி ரேமாவிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி பைபிளிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஒரு தேசமே பயந்து போயிருந்தது. அந்த நாட்டின் ராஜாவும் கூடாரத்தில் இருந்தார். போர்க்களத்தில் நிற்க வேண்டிய அவர் கூடாரத்தில் இருந்தார். ஆனால் ஒரு சிறு பையன் போர்க்களத்தில் வந்து நின்றான், ஒரு அரக்கனை எதிர்த்து. யார் அந்த சிறு பையன்? தாவீது. யார் அந்த அரக்கன்? கோலியாத்து. எங்கிருந்து தாவீதுக்கு அந்த தைரியம் வந்தது, எங்கிருந்து அந்த துணிச்சல் வந்தது என்று நம்ம சிந்திச்சோம்னா, தாவீது அவருக்கு பின்னணியில் உள்ள அந்த பெரிய ஆண்டவரை நன்கு அறிந்திருந்தார். ஏன்னா அவர் எந்த சூழ்நிலையும் அவரை கைவிட மாட்டார்ன்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால தான் தாவீது துணிச்சலாக வந்து அந்த அரக்கனை எதிர்த்து அவரால் நிற்க முடிஞ்சது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தாவீது வந்து கூழாங்கல் எடுத்து ஒரு அடி அடித்தார். ஆனால் நம்ம பார்வைக்கு அது கூழாங்கல், ஆனால் உண்மையாக அடித்தது வந்து கர்த்தருடைய கரம். ஆமேன் சொல்லுங்க. அதுவரையில் பயந்து போயிருந்தது, பயந்து போயிருந்த தேசம் பாடல் பாடி மகிழ்ந்தது. அதே மாதிரி தான் இப்போதும் நம்ம தேசம் பயந்து போயிருக்கு. நம்ம தேசம் மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாம் பயந்து போயிருக்கு. ஆனால் யோவேல் 2:21 இவ்வாறாக சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லியிருக்கு. அதே ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சர்ச்சிலையும் நம்ம சுற்றியுள்ள எல்லாத்துலேயும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.